யாவதும் கூட யாவரும் கேலி. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி முட்டையே இல்லாமல் சிம்பிளான மெத்தடில் பனானா கேக் எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் ரெண்டு பனானா எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ண பீஸ்கள்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்தளவுக்கு அரைச்சா போதும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு கால் கப் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். அரை கப் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் தான். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பனானா பேஸ்ட்டை வந்து இதோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு கப் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் மோல்டில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த மாவை வந்து நம்ம ஊற்றிடலாம். இப்போ நாலு பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து குக்கரில் வந்து ஃப்ரீ கேக் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம மோல்டு இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 40 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். ஒட்டவே இல்லை. சூப்பரான பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு வீடியோ சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.